வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருநாசு. யாழ்ப்பாணம் கொக்குவில் கிருபாகர சிவசுப்பிரமணிய சுவாமி மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் கொக்குவில் கிருபாகர சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற உற்சவம் நேற்று இடம்பெற்றது. நேற்று காலை 8 மணிக்கு விசேட அபிஷேகம், பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று கொடியேற்ற உற்சவம் இடம்பெற்றது. வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 9 மணிக்கு தேர் உற்சவம் இடம்பெறவுள்ளது. சிலாபம் நாத்தாண்டி அய்யனார் அழிய மகா கும்பாபிஷேகம் ஆவணி மாதம் நடைபெறவுள்ளது. புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தான்குடி ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹர புத்திரம் ஸ்ரீ அய்யனார் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஆவணி மாதம் நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பேடாதிபதி சபரிமலை குடும்ப தலைவர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. நாத்தாண்டி ஸ்ரீ அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக இந்து மத குறிப்பேடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம், பம்பையின் பாலா சரணம் சரணம், வந்தளவேந்தே சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம். புத்தளம் மாவட்டத்திலே சிலாபம் என்கின்ற பகுதியிலே நாத்தாண்டி என்கின்றதாகிய அந்த பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹர புத்திர ஸ்ரீ அய்யனார் தேவஸ்தானம், இந்த அய்யனார் தேவஸ்தானத்தினுடைய திருப்பணி வேலைகளெல்லாம் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஆவணி மாதத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள். ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2024 புதன்கிழமை மகா கணபதி ஹோமம் விநாயகர் வழிபாட்டோடு பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 6/9/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்ட செய்த மகா யாகாரம்பம் ஆரம்பமாகி 7/9/2024 சனிக்கிழமை அடியவர்களெல்லாம் எண்ணெய்காப்பு தைலாபியங்கம் என்கின்றதாகி எண்ணெய்காப்பு சாத்துகின்ற நிகழ்வும், ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் பஞ்சகுண்ட பட்சமாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களினதும், சங்கானை இழுப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதிநகர் முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களினதும் குரு அருள் ஆசியோடும், வவுனியா சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர், வவுனியா அந்தனர் ஒன்றியத்தின் போஷகர்,
சிவாக வித்யாபூஷணம், சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய அருள் ஆசியோடும் இந்த பஞ்சகுண்ட பட்சமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு நன்கொடைகள் வழங்க விரும்புகின்றவர்கள், இந்த ஆலயத்தினுடைய வங்கியாகிய மக்கள் வங்கியிலே அதனுடைய இலக்கம் 7480043 7 என்ற இந்த பிஓசி என்கின்றதாகிய இலங்கை வங்கி, இந்த இலங்கை வங்கியிலே அந்த கணக்கை இட்டு அந்த நாத்தாண்டிய ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு தங்களால் முடிந்த நிதியுதவிகளையும் வழங்கி இந்த ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான சிறப்புகள் கிடைக்கின்ற வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர் பெருமுயற்சி எடுத்து வருகின்றார்கள். எனவே இந்த ஆலய பரிபாலன சபையினர்களுக்கும் திருப்பணிகளுக்கு உதவி செய்கின்ற சகல் அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல நாத்தாண்டிய ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் ஐயனாருடைய பூர்ணமான திருவள்ளாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வெற்றாப்பள்ளி கண்ணகியவின் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. குறித்த ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வு நடத்துவதற்கு முன்பாக கடல் தீர்த்தம் எடுத்து விளக்கு எரிக்கும் நிகழ்வு ஒவ்வொரு முறையும் நடத்தப்படுகின்றமை வலிமையாகும். அதற்கமைய இம்முறையும் கடல் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு முள்ளிமொழி காட்டா விநாயகர் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பானையில் இடப்பட்டு அதன் பின்னர் உப்பு நீர் விளக்கு எரியவிடப்படும். குறித்த விளக்கு தொடர்ந்தும் எரியவிடப்படும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காட்டா விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை இந்த உவர்நீர் விளக்கானது மடிப்பண்டங்களுடன் காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெறும். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் சிவன் ஆலய தேவி மகோற்சவ கொடியேற்றம் நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. கரவறையில் வீற்றிருக்கும் சிவனானுதர் தேவியாருக்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்று எம்பெருமான் சமேதரால் உள்வீதி ஊடாக வலம் வந்து வெளிவீதியில் அருள் பாலித்தனர். யாழ்ப்பாணம் அனலி தீவு பனோன்மணி அம்பாள் வருடாந்த மகோற்சவம் நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் அனலி தீவு பனோன்மணி அம்பாள் ஆலயம் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. காலை 7 மணிக்கு அபிஷேக பூஜை என்பது இடம்பெற்று 8:30 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 10 மணியளவில் கொடியேற்ற உற்சவம் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.